அனைவருக்கும் வணக்கம். இது பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து எப்படி எக்ஸலில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தரோட பேரை செலக்ட் பண்ணணும்னா அவங்களோட டோட்டல் வந்து வந்துடுது. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒருத்தரோட பேர் வந்து நீங்கள் வந்து மந்த் வைஸாக வந்து அவங்களோட மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து எப்படி ஈஸியாக இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கலாம், பட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஒர்க்கிங்கில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மேட்டை. ஸோ இந்த ஃபார்மேட் வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ நார்மலாக வந்து நீங்கள் மந்த்து டைப் பண்ணிடுறீங்க, அதே போல் ஒருத்தரோட நேம் டைப் பண்ணிடுறீங்க, அதே போல் வந்து அவங்களோட மார்க்ஸ் டைப் பண்ணிடுறீங்க, கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டேபிள் காலம் டைப் பண்ணிடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஃபார்மேட் இருக்குது. அதில் டெவலப்பர் அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த டெவலப்பர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து வியூ ஆகாது. அது வியூ ஆகலை அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு கஸ்டமைஸ் ரிப்பனில் போனீங்கன்னா இங்கே டெவலப்பர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த டிக்கை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிக்கை வந்து டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டெவலப்பர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ டெவலப்பர் ஆப்ஷனில் வந்து இன்செர்ட்டில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆக்டிவேஸ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். ஃபார்ம் கண்ட்ரோல் வந்து ரெண்டாவதாக இருக்கிறத தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த காம்போ பாக்ஸ் தான் வந்து கரெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் வந்து நம்ம வேல்யூ இன்புட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுங்கள். இங்கே வந்து சைடில் வந்து பேஸ்ட் ஸ்பெஷலில் போயிட்டு ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்படி இருக்கிற நேம் வந்து இப்படி, ஸோ லெஃப்ட் டு ரைட் இருக்கிற நேம் வந்து டாப் டு பாட்டம் வர்றதுக்கு அந்த ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் இதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போங்க. அதில் வந்து இன்புட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும், அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நேம்ஸை செலக்ட் பண்ணுங்கள். நேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ரேஞ்ச் வந்து நேம் செலக்ட் ஆகிடுச்சு. சில் லிங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் டவுன் லைன் வந்து எத்தனை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நம்ம வந்து அஞ்சு நேம் இருக்கிறதுனால நம்ம அஞ்சு கொடுக்குறோம். ஸோ அஞ்சு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நேம் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டோட்டல் நம்ம போடணும். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு எஸ்யூஎம் சம்னு கொடுத்துட்டு, ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அதில் வந்து சிஹெச்ஓஓஎஸ்இ சூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் நம்பர் வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த நேமுக்கும் இந்த ரெஃபரன்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு வேல்யூ ஒன். ஸோ வேல்யூ ஒன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன நேம் இருக்குது பாபுன்னு இருக்குது. ஸோ அவங்களோட டோட்டல் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு மறுபடியும் வேல்யூ டூ, அதுக்கு அடுத்த நேம் இருக்கிறவங்களதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கொடுத்துட்டு வேல்யூ த்ரீ, கமா கொடுத்துட்டு வேல்யூ ஃபோர், கமா கொடுத்துட்டு வேல்யூ ஃபைவ். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடுங்க. டூ க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணணும், ஏன்னா சூஸ்க்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு, சம்முக்கு ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட்டு. ஸோ இதை கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணினீங்க அப்படின்னா வேல்யூ வந்து எரர்னு வருது. ஸோ இது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இங்கே நம்ம நேம் செலக்ட் பண்ணாததுனால இங்கே எரர்னு வருது. இப்போ நம்ம இங்கே கிளிக் பண்ணணும்னா நம்ம அங்கே என்ன நேம் போட்டிருக்கிறோமோ அதெல்லாம் வந்து இதில் இன்புட் ஆகிடுச்சு. இப்போ நான் பாபுன்னு கொடுத்தோம்னா, ஸோ பாபுவோட டோட்டல் வந்து வந்துருச்சு. ஸோ டோட்டலாக அவங்க வந்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கடுத்தது ஒவ்வொருத்தரோட பேரை நம்ம செலக்ட் பண்ணுறப்பையும் வந்து அவங்களோட டோட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ யூஸ் ஆகலினாலும் எப்போயாவது நீங்கள் எக்ஸலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்ப ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மட்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.